Pude டாக்டர்கள் விஞ்ஞானிகளிலிருந்து என்னை எழுப்புறதை விட கவிஞனுடைய இந்த பதிகள் இருக்க சத்தியமா சொல்றேன், என்னை கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு நீங்களும் ஒரு நாயகன் தான். பாரதி ராஜாவை தட்டி எழுப்பிய வைரமுத்துவின் வைர வரிகள் உங்கள் முகம் சொல்கிறது நீங்கள் நலம் என்று. பிறந்த இடமோ கள்ளிக்காடு, பிரியா வளர்த்தா கலையோடு என்ற பாடலோடு தொடங்கினார். அண்மையில் பாரதி ராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது முதல் ஆளாக மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்த கவிஞர் வைரமுத்து, கடந்த சில தினங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓய்வில் இருக்கும் பாரதி ராஜாவை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்தார். அவருக்காக கவிதை ஒன்றை வாசித்து காட்டி அதை வீடியோவாகவும் பதிவு செய்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை ரசிகர்கள் ஷேர் செய்து விரைவில் குணமடைய தங்களது வாழ்த்துக்களையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தெரிவித்து வருகின்றனர். கள்ளிக்காட்டில் பிறந்த கலைஞன் என்றால் அது பாரதி ராஜா தான். இவர் 16 வயதிலே படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர். 1980 அறிமுகமாகிய கவிஞர் வைரமுத்து இன்றளவு 1000 பாடல்களை எழுதியுள்ளார். இருவரும் சந்தித்தால் கம்பனும் கவியும் இணைந்தால் எப்படி இருக்குமோ அப்படியான சந்திப்பாகும். 82 வயதான பாரதி ராஜாவுக்கு அவ்வப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாரதி ராஜா கவி பேரரசு வைரமுத்து சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். அப்போது, நான் அண்மையில் பார்த்ததை விட நீங்க ரொம்ப நன்றாக இருக்கிறீர்கள், உங்கள் உடல்நலம் தேறிவிட்டது என்பதை உங்கள் முகம் சொல்கிறது, எழுந்து வா இமயமே, நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த வாழ்த்து கவிதையை கேட்டு நீங்கள் ஆனந்தம் அடைய வேண்டும் என்றார். நாயகன் படத்தில் வரும் தென்பாண்டி சீமையிலே என்ற பாட்டமிட்டுடன் வைரமுத்து பாரதி ராஜாவுக்கு பாடி காட்டிய அந்த வீடியோ ரசிகர்களிடையே அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றது. வைரமுத்துவின் பாடலை கேட்டு குழந்தை போல மகிழ்ச்சி அடைந்த பாரதி ராஜா, 100 மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் செய்யும் வேலையை இந்த கவிஞனின் வரிகள் செய்கிறது என்று கூறினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த காணொலியை தற்போது காணலாம். நான் அண்மையில் பார்த்ததை விட நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்கள் உடல் நலம் தேறி விட்டது என்பதை உங்கள் முகம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதை கொண்டு வந்திருக்கேன், இந்த வாழ்த்து கவிதையை நீங்கள் கேட்டு ஆனந்தமடைய வேண்டும். தென்மேற்கு சீமையில தேடி நகர் ஓரத்துல பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. பிறந்த இடமோ கள்ளிக்காடு, பிரியோ வளர்த்தா கலையோடு, வறுமை கொடுத்த வலியோடு, வாழ்வே அவனின் வழிபாடு. தென்மேற்கு சீமையில தேரிநகர் ஓரத்துல பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. சோகப்பட்ட பொழப்புக்குள்ள ஏகப்பட்ட கதை எடுத்து பாவப்பட்ட வாழ்க்கை சொன்னான் பாரதி ராஜா. உழுத புழுதி படமாச்சு, ஒரலு ஒலக்க கதையாச்சு, ஆட்டு புழுக்க கலையாச்சு, மாட்டு குரலும் இசையாச்சு. தென்மேற்கு சீவையில தேடிநகர் ஓரத்துல பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. வீட்டுக்குள்ள படம் பிடிச்சு காட்டி வந்த காலத்துல வெட்ட வெளி படம் எடுத்தான் பாரதி ராஜா, வருஷ நாட்டு மழையாக வைக ஆத்து அலையாக, மேற்கு தொடர்ச்சி மலையாக, மேலும் வாழ்க நிலையாக. தென்மேற்கு சீமையில தேரிநகர் ஓரத்துல
பால் பாண்டியாக வந்தார் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா. டாக்டர்கள் விஞ்ஞானிகள் இருந்து என்னை எழுப்புறதல்ல, கவிஞனுடைய இந்த வரிகள் இருக்கே, சத்தியமா சொல்றேன், எடுத்துருக்காங்க சொல்றேன். என்ன கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு, நீங்களும் ஒரு நாயகன் தான்.